சொல்றாங்க நீங்க ஓதுங்க அவங்க ஓதுறாங்க அவங்க முறையில இப்படி தான் இறக்கப்பட்டது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹக்கதா உன்ஸிலத் இன் ஹாதல் குர்ஆன் உன்ஸில அலா சபாத்தி அர்ஃபின் ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மின் குர்ஆன் ஏழு முறையில் ஏழு எழுத்துக்களினா ஏழு முறையில் அதுக்கு அர்த்தம் இருக்குது எழுத்துன்னு வச்சாலும் எழுத்துனே வச்சுக்கிறங்க அப்படி வச்சாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த முறையில் இறக்கி வரப்பட்டது ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மின் அதில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏழுமானதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்போ என்ன செய்திக்காக இந்த செய்தியை சொல்றேன்னா பிரார்த்தனை சொன்னோட இந்த ஊர்ல இப்படி பேசணுமே ஒரே வார்த்தையை இவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க அவங்க ஒரு அந்த மாதிரின்னு போட்டுட்டு இந்த ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒரு வார்த்தையை பிரயோகிக்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல தொழுகையில இருந்து சட்டையை பிடிச்சு இழுக்கலாமான்னு சொல்ற அளவுக்கு அங்கு வார்த்தையை எழுத்துக்கள் அதிகபட்சமா ஓதிட்டு இருக்கிறது வருது இது புகாரில இருக்கு இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சபாத்து அஹ்ருஃப் ஏழு எழுத்துக்கள் சம்பந்தமாக இப்போ ஹஜர் ஃபதவுல் பாரியில எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குதுன்னு ஒரு நீண்ட பட்டியலும் போட்டு வச்சிருக்காங்க எந்தெந்த குரான்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி எழுத்துக்கள் இப்படி இருக்கு அதை எப்படி ஓதணும் எங்க வாவு அதிகமா இருக்கு எங்க அலிப்பு அதிகமா இருக்குன்னு பத்து போட்டு வச்சிருக்காங்க அதனால நீங்க இந்த விஷயத்த இந்த கிராத்துல பற்றி உங்க சொன்ன விஷயத்துல நீங்க இந்த இதை வந்து கவனத்துல வச்சுக்கணும் ஏழு முறைகள் ஏழு முறைகள்ல கிராத் ஓதப்படுது இந்த மாதிரி ஓதப்பட்டது இந்த மாதிரி புத்தகங்களாகவும் அதாவது குரான போடப்பட்டு அதனுடைய ஓரப்பகுதியில எந்தெந்த வார்த்தைகளை எப்படி எப்படி இருக்குதுன்னு முழு குரான்ல இருக்கு முழு குரான்லயும் இருக்கிறது இதை மறுக்கக்கூடியவர்கள் குரானை பற்றி முறையான கல்வி இல்லாதவர்கள் தான் மறுக்க முடியும் என்பதை இங்க பதிய வச்சுக்கிறேன் ஆகையினால அன்பிற்குரியவர்களை இந்த விஷயத்துக்கு அடுத்து நான் அடுத்தது நிறைய செய்தி இருக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நாம கொண்டு வந்து வச்சிருக்கோம் அதனால இதுவர்கள் இருக்கு இல்லைன்னு இது வரைக்கும் அந்த மாதிரி உங்க சொன்னதுல இப்ப சொன்னாங்க நாங்க அடுத்த மொழிபெயர்க்க நீங்க மொழிபெயர்த்து இருக்கலன்னு சொன்னோம் பஸ்தத்தனுக்கு மொழிபெயர்க்கலாம்னு சொன்னோம் அதை யாரும் மறுத்தமா மொழிதான் பெயர்த்து இருக்கிறீங்க மொழிபெயர்க்கலன்னா மொழிபெயர்க்காத பட்டியல அதை சேர்த்து பேசியிருப்போம் அது அந்த பட்டியல இருக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு எதெல்லாம் நீங்க மொழிபெயர்க்கா விட்டு இருக்கிறீங்கன்னு அந்த பட்டியல பஸ்தத்தனை சேர்த்திருப்போம் இங்க நாம இந்த இதுல சொல்றோம்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதற்கு விரிவுரையில் இதற்கு அர்த்தம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு பஸ்வத்த என்று இருந்தால் அது அர்த்தம் இல்லை என்று இருக்கிறது இதுதான் எங்களுடைய கேள்வி அதுக்காக அர்த்தாங்க அடுத்து இவங்களை 33வது அத்தியாயத்துல 66வது 67வது வசனத்தை இவங்க பட்டியல சேர்த்து இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த அந்த தொகுப்பு திருமறை குரானுடைய தொகுப்பு வரலாறுல ஒரு செய்தியை சொல்றாங்க தவறாக எழுதப்பட்ட வசனங்களை நல்லா கவனிக்கணும் தவறாக எழுதப்பட்ட வசனங்களை மனனம் செய்தவர்கள் சரியாகத்தான் மனனம் செய்தார்கள் தவறாக எழுதப்பட்ட வசனங்களை மனனம் செய்தவர்கள் சரியாகத்தான் மனனம் செய்தார்கள் மனனம் செய்வதிலே எந்த குழப்பமும் வரவில்லை மனனம் செய்வதில் எந்த குழப்பமும் வரவில்லை தவறாக எழுதப்பட்ட பிறகும் கூட உலக முஸ்லிம்கள் அனைவரும் வாசிக்கும் போது சரியாக வாசிக்கிறார்கள் தவறாக எழுதப்பட்டிருக்குது அதாவது ஒரு பாராவுல மூணு எத்தனை தவறு பாருங்க தவறாக எழுதப்பட்ட வசனங்கள் அதாவது தவறாக எழுதப்பட்ட பிறகும் கூட இதை சரியா வாசிக்கிறான் தவறு தவறு அது பதிய வைக்கப்படுது சரி இப்ப என்ன கருத்து எழுத்தில் தவறாக இருக்கிறது ஓதுவதில் சரியாக ஓதப்படுகிறது இப்போ நாம கேட்கக்கூடிய கேள்வி இந்த வசனத்தை ஓதணும் எந்த வசனத்தை ஓதுனே 33ல 67 66 67 ஓதணும் அதுல கடைசியில ரெண்டு வார்த்தை இருக்குது அல் ரசூலா அல் சபீலா அப்படின்னு அலிஃப்லாமோட ரசூலா சபீலான்னு ரெண்டு வார்த்தை இருக்குது இது தவறான எழுதப்பட்டதுங்கிற பட்டியல சேர்த்திருக்காரு தவறாக எழுதப்பட்டதுங்கிற பட்டியல என்ன தவறு அலிஃப்லாம் தவறுன்னு சொல்லல முன்னாடி உள்ள அலிஃப்லாம் தவறுன்னு சொல்லாம கடைசி அலிப் தவறுன்னு சொல்லியிருக்காரு கடைசியில அலிப் தவறு ரசூலா என்பதிலும் தவறு அதே போல சபீலா என்று சொல்வதிலும் தவறு அப்படின்னு அந்த பட்டியல சொல்லியிருக்காப்ல நாம கேட்கக்கூடிய கேள்வி தவறாக எழுதப்பட்டிருக்கு ஓதப்படுறதுல சரியாக ஓதுன இல்லையா எப்படி ஓதுனு இதை எப்படி நாம இதுவரைக்கும் ஓதிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த உள்ளத்தால் பாதுகாக்கப்பட்டது என்பதில எப்படி மனனம் செய்யப்படுது எப்படி ஓதப்படுது உங்க வீட்டில் உள்ள எந்த கிராத்தை வேணாலும் எடுத்து நீங்க போட்டு பாருங்க நீங்க அந்த விஷயத்தை கேளுங்க 33ல 66 67 அது எப்படி ஓதுவாங்க யௌம துக்கல்லபு வுஜூஹும் ஃபின்னார் யகூலூன யா லைதனா அத்தானல்லாஹ
சகோதரர்களே, இப்ப இந்த சவுதி விஷயமா கேட்டதுக்கு ஆன்சரை காணோம். ரெண்டு விதமா எழுதியிருக்கு, எது சரி? நம்ம சொல்லிவிட்டோம், நான் ஏத்துக்கிறேங்கிறார். எதை ஏத்துக்கிறல? லா இலல் ஜஹீம் ஒண்ணு எழுதியிருக்காங்களா, அதையா? லா இலல் ஜஹீம் அதையா? அல்ல, ரெண்டு விதமும் இருக்குன்னு சொல்லி பாதுகாப்பு சொல்ல புரியலா? ரெண்டுல ஒண்ணுதான் சரிங்கணும். என்ன நேர் அர்த்தம் மாறி போயிரும். லா இலல் ஜஹீம்னா நரகத்துக்கு போக மாட்டாங்க, லா இலல் ஜஹீம்னா நரகத்துக்கு போவாங்க. அப்ப நேர் வந்து எதிர்மறையான ஒரு அர்த்தம் தரக்கூடிய ரெண்ட சொல்லி நான் கேட்கிறேன். அது எது கேட்கறதுன்னு கூட கண்டுக்கிறேன். அப்படி அசால்ட்டா அதான் சவுதி என்ன பதில்? அதான் சொல்லிட்டேன், என்ன சொல்லிட்டீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? சவுதியில உள்ளது தவறு இல்லை, சரிதான். எது சரி? ரெண்டும் சரிதான் நீங்க சொல்லணும். ஓபனா அதை சொல்லணும். ரெண்டும் சரின்னு சொல்வீர்களையானால் குர்ஆன் எங்க பாதுகாக்கப்பட்டுச்சு? ரெண்டும் சரிங்கிறீங்கல்ல. லா இலல் ஜஹீம் அழிவு வெட்டிருக்காங்கல்ல, பாதுகாக்கப்படலையே. சீன சாதுல வந்து பாதுகாக்கப்படுற இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுலயும் பாதுகாக்கப்படாம ஆகுமா இல்லையா? அது வந்து பதில காணும். ஏன்னா சவுதி விஷயத்துல சொல்ல இயலாது அவருக்கு. சொன்னா பல விஷயங்கள் அவர் சந்திக்க வேண்டி வரும். அதனால சவுதி வந்து தவறுங்கிறத சொல்ல மாட்டார். சொன்னார்னா சொல்லிட்டு அலமதில்லாம் தவறுதான். குர்ஆனோட விளையாடி என்ன மாதிரி சொல்லணும்? விளையாடி தான் இருக்கிறாங்க அப்படி நமக்கு சொன்ன மாதிரி. அதை சொன்ன நமக்கு மேல நமக்கு சொல்ல விட கடுமையாக அதை சொல்லவில்லை என்று சொன்னால் முரண்பட்ட ரெண்டையும் அவர் சரின்னு சொல்ல முடியாது. ஆமா, கொல்லப்பட வேண்டும் சொல்லணும். சவுதியில உள்ள கொல்லப்படணும் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறார். குர்ஆன்ல விளையாடி இருக்கிறார்கள். அவ்வளவு கடுமையாக நீங்கள் அதை சொல்லாத வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டில் இல்லை, ஒரு தெளிவில் இல்லை என்று விளங்கிக்கிறோம். அடுத்து வந்து தெரியல எல்லாமே என்ன கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப சொன்னது இப்ப மறுக்கிற ஆளா நான் வாழ்க்கையில வரத ரொம்ப பாத்துருக்கிறேன். இப்பதான் சொல்லுவாரு, ஒரு சீடியை பாக்குறேன் அதுல என்ன செய்வாரு, பேசிட்டே வந்து 5 நிமிஷம் அவரே மறுத்து பேசுவாரு. என்னோட நாங்க நானும் செய்யறான்னு பேசுறேன். என்ன ஒரு சீடியில 60 தப்பு எடுக்கிறோமே, யார்ட்டையும் வராது. ஒரு மணி நேரத்தில் 60 எடுக்கிறமேன்னு கேக்குறோம். நானும் உலகத்தில் போய் பார்த்தது இல்லை. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிராத்து காரிகளை பத்தி நானா எழுத்தேன், அவங்க தான் எழுத்தாங்கிறது. யாருங்க எழுத்தா? காரிகளை பற்றி முத முத எழுத்தது யார்? குர்ஆனை தூக்கி காட்டி அப்சுடைய கிராத்துன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்னது யாரு? இந்த காரி கிராத்துங்கிற தலைப்புக்கு நான் வரவே இல்லை. அவர் இந்த கிராத்து காரிகளை பற்றி இவர்களை எழுத்து விட்டு கேட்கிறார்கள் சொல்றாரு. நான் கேட்கவே இல்லை. ஆமா, சொன்ன ஒரு பெரிய ஒத்துழைப்பாக இருந்ததுன்னு சொல்ல வர மாட்டேன். அதுக்கு முன்னாடி அது வந்துருச்சு. அதாவது ஒரு சொல்றாரு, நான் போட்டதுனாலதான் திருத்திட்டாங்கன்னு சொல்றாரு. அங்க தெரிஞ்ச ஆளுக்கு இருக்காங்களா கேள்வி கேட்டுருவாங்க என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு சொல்லி கூட்டு ஒரு சி சொல்லி கூட்டு ஒரு பெரிய ஒத்துழைப்பாக இருந்ததுன்னு சொல்ல வர மாட்டேன். அதுக்கு முன்னாடி அது வந்துருச்சு. இப்படி அதாவது குற்றச்சாட்டு சுமத்திர மாதிரி சொல்லிட்டு வந்து அங்க ஒருத்த முன்னாடி இருக்க ஆடியன்ஸ்ல அவன் என்ன தரிச்சுமா, அதுக்கு முன்னாடி தரிச்சுமா வந்துருச்சு அப்பவே திருத்திட்டாங்க. அவன் கேட்டுவானோ ஆளை பார்த்து நினைச்சா டக்குண்டே என்று சொல்ல மாட்டேங்கிறார். சொல்லிவிட்டு எல்லாத்தையும் முழுசா சொல்லிட்டு சொல்ல வர்ற தோரணை எல்லாம் சொல்றாரு. சொல்ல வர தோரணையில கரெக்டா சொல்லிட்டு வந்து பார்த்து நினைச்சாரு என்று நான் சொல்ல வர மாட்டேன். அப்படி இது இதுதான் ஸ்டைல். இது வந்து என்னதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஒரு மனிதரோட வந்து தான் என்ன சொல்லும் போது நினைவில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும். நம்ம சொல்றது நம்ம மாதிரி பேசக்கூடாது. இவர் தான் அதை வந்து ஆரம்பிக்கிறார். அது ஒரு விஷயம். இந்த கிராத்து விஷயங்களை நாங்க எழுக்கவே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ லிஸ்ட் இருக்கோம். இப்போ என்னது? சரி, அப்ப நம்ம என்ன இருக்கிறோம் கேட்டா, லா இலல் ஜஹீம் குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கு, நீங்க எப்படி ஓதுறீங்க தான் கேள்வி. அப்ப என்ன கேக்குறாருன்னா, அத்தான ரசூலா, உதாரணம் கேட்டா நம்ம ரசூலா தான் சொல்லிருக்கிறோம். என்ன சொல்லிருக்கிறோம்? யாலைத்தனா அத்தான அல்லாஹ் வாத்தான ரசூலா பயான்ல நாங்க சொல்லிருக்கிறோம். அது கூட நீ கிளிப்பியும் காட்டி போடுற தேவையில்லை, நானே சொல்லிவிட்டேன். இன்னும் அத்தனா வசாதத்தனாவ குமரானா பாலருன சபீலான்னு தான் ஓதி இருக்கிறோம். ஆனா அந்த இடத்துல அழிப்பு வரக்கூடாது, சபீலா தான் வரணும். இதுல என்ன விஷயம்னு கேட்டா, வக்ஃபுன்னு ஒண்ணு இருக்கு, வசலுன்னு ஒண்ணு இருக்குது, ஓதுற விதம் இருக்குது இல்லையா, அதோட நிறுத்துதல் ஒண்ணு இருக்குது. நிறுத்துதல்ங்கிற ஒரு இடத்துல மாத்திரம் அதை நெடிலாகவும் சொல்லலாம், நெடிலாகவும் என்ன செய்யலாம் சொல்லலாம், குறிலாகவும் சொல்லலாம் இருக்கிறது.
இப்ப யாலைத்தனா அதான அல்லாஹு வாதான ரசூலான் மூச்சு விடாம சேர்த்து ஓதுனீங்கன்னு வைங்க ரசூலன்னு தான் ஓதணும் யாலைத்தனா அதான அல்லாஹு வாதான ரசூல இன்னாதனா சாதத்தனா குபரானன்னு தான் ஓதணும் அது ஓதுறப்ப ரசூல்லதான்